வாங்க, இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஃபோர் டாட் வச்சு எதுக்கு நாம் ஷேஃப் எடுக்கிறோம், ஷேஃப் பிடிக்கும்போது அதனால் என்ன பயன், அதை தான் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபோர் டாட் வச்சு போடுறவங்க பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் அதிகமான பஸ்ட் இருக்கிறவங்க, ரொம்ப பெரிய ஜஸ்ட்டு வந்து நல்லா ப்ராடாக இருந்து பஸ்ட்டு நல்லா சதப்பற்றாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோர் டாட் வச்சு போடும்போது ஷேஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சின்ன ஜஸ்ட்டாக நாம் காட்டிக்கலாம். ரெண்டாவது, சைடில் அசிங்கமாக வந்து சில பேர்த்துக்கு அப்படியே பிதுங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி குறைகளை வந்து நாம் இந்த டாட்னால் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எங்கள் சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி நாம் டாட் பிடிக்கலான்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பெரிய டாட் நம்ம கீழ்ப்புறமாக பிடிப்போம் இல்லைங்களா, அதை எப்பவும் போல் பிடிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு இந்த பெரிய டாட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஃபஸ்ட்டே ஒரு இது ரெடி பண்ணி வச்சதுனால அந்த ஒரு தட்டோட அளவையே நான் இதுலேயும் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ரெண்டு புறமும் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஒரே மாதிரி கப் ஷேப் இருக்கும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேருந்து, இந்த மார்க் பண்ணது வந்து லென்த்து, இந்த லென்த் வைஸ் நீங்கள் வந்து கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது 1 இன்ச் நூல் விட்டு தான் கட் பண்ணணும். எப்போவுமே வந்து நூலை ஒட்ட விட்டு கட் பண்ணுறாதீங்க, அப்புறம் அது சீக்கிரம் பிரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இது ரெண்டாவது டாட் பிடிக்க போகிறோம். ரெண்டாவது டாட் வந்து சென்டர் மிடில் எடுத்துட்டு 1/4 இன்ச் அகலம் மட்டும் விட்டு தேவையான லென்த்து, அதாவது உங்கள் கப் ஷேப்பை பொறுத்து நம்ம அந்த லென்த்து கூட்டவும் குறைக்கவும் செய்வோம். அது நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் உங்களுக்கு டீப்பாக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு லைன் கிடைக்கும், அந்த லைனில் அப்படியே பிடிச்சு 1/4 இன்ச் பிடிச்சு எடுத்துடலாம். இது வந்து மூணாவது டாட்டு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாட் தான் எல்லாவோட ப்ளவுஸுக்கும் நம்ம பிடிப்போம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக பிடிக்க போகிறது தான் வந்து ஃபோர்த்து டாட்டு. அது எந்த பிளேஸில் பிடிக்கணும்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த சைடில் இப்போ இது மூணு டாட் இருக்கு இல்லைங்களா, இதிலிருந்து இந்த சைடிலிருந்து போகணும். இப்போ 1, 2, 3 இனி பிடிக்க போகிறது இந்த இடத்துல வரும், அதுதான் ஃபோர்த் டாட். இப்போ உள்புறமாக வச்சு நம்ம இதை எப்படி பிடிக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதை நீட்டாக எடுத்து விட்டு அந்த சென்டரில் அப்படியே பிடிச்சோம்னா ஒரு லைன் கிடைக்கும், அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே பாருங்கள், அந்த பிளேஸில் பிடிச்சிட்டு பிடிக்கும்போது 1/4 இன்ச்சுக்கு குறைவாக பிடிங்க, ரொம்ப ஜாஸ்தியாக பிடிச்சிடாதீங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது, 1/4 வாசி மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கிட்ட கொண்டு போகக்கூடாது, அந்த ஃபோர்த்து டாட்டுக்கு பக்கத்தால், அந்த மூணு டாட் இருக்குங்களா அது பக்கம் கொண்டு போகப்படாது. பாருங்கள், இவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், பிடிச்சோன்னே தெரியுது, நல்லா தூக்கி ஷார்ப்பாக நம்மளுக்கு காட்டுது. இன்னும் நீங்கள் இது போடும்போது இன்னும் நல்லா அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பஸ்ட்டு பெருசாக இருக்கிற உங்களுடைய பார்ட்டிக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.